அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 119வது நாள். இன்று நாம் வாசித்த அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 37-39 வரை. யோபு அதிகாரம் 37. இதை கண்டு நடுங்குகிறது என் இதயம், தன்னிடம் பெயர்ந்து அது துடிக்கின்றது. அவரது குரலின் இடி யோசையும் அவர் வாயினின்று வரும் முழக்கத்தையும் கவனமுடன் கேளுங்கள். விசும்பின் கீழ் மின்னலை மிளிர செய்கின்றார், மன்னகத்தின் எல்லை வரை செல்ல வைக்கின்றார். அதனை அடுத்து அதிரும் அவர் குரல், பேரொளியில் அவர் முழங்கிடுவாரே. மின்னலை நிறுத்தார், அவர் தம் குரல் ஒழிக்கையிலே கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார். நம் அறிவுக்கு எட்டாத பெரியனவற்றை செய்கின்றார், ஏனெனில் உரை பணியை மண்மிசை விழு என்பார். மாரியையும் பெருமலையையும் உரத்து பெய்க என்பார். எல்லா மனிதரும் அவரது கைத்திறனை அறிய எல்லா மாந்தரின் கையையும் கட்டி போடுவார். பின்னர் விலங்கு தன் பொந்தினுள் நுழையும், தம் குகைக்குள் அது தங்கும். அவர் தம் கிடங்கிலிருந்து சுழற்காற்றும் வாடை காற்றிலிருந்து குளிரும் கிளம்பும். கடவுளின் மூச்சால் பனிக்கட்டி உறையும், பரந்த நீர்நிலை உறைந்து போகும். அவர் முகிலில் நீர்த்துளிகளை திணிப்பார், கொண்டல் அவர் ஒளியை தெரிக்கும், மேகம் அவரது ஆணிப்படியே சுழன்று ஆடும். அவர் ஆணையிடுவதையெல்லாம் மண்மிசை செய்யும். கண்டிக்கவோ கருணை காட்டவோ இவற்றை உலகில் அவர் நிகழ செய்கின்றார். யோபே செவிகொடும், இறைவனின் வியத்தகு செயல்களை நின்று நிதானித்து கவனியும். கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார் என்றோ, அவர் தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா? முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா? அவை நிறை அறிவுள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லவா? தென் திசை காற்றினால் நிலம் இருக்கப்படுகையில் உம்முடையின் வெப்பத்தால் நீவிற் புழுங்குகின்றீர். வார்ப்பட கண்ணாடியை ஒத்த திண்ணிய விசும்பை அவரோடு உம்மால் விரிக்க கூடுமா? நாம் அவருக்கு என்ன சொல்லக்கூடும் என்று கற்பியும். இருளின் முகத்தே வகை தெரியாது உழல்கின்றோம். நான் பேசுவேன் என்று எவர் அவரிடம் சொல்வார்? அவ்வாறு பேசி எவர் அழிய ஆசிப்பார்? காற்று வீசி கார் முகிலை கலைத்த பின் வானில் கதிரவன் ஒளிரும்போது மனிதர் அதனை பார்க்க ஒண்ணாதே. பொன்னொளி வடதிசையிலிருந்து வரும், அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம் விளங்கும். எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்தவர் அவரே, நிறைவான நீதியை மீறுபவர் அல்ல. ஆதலால் மாந்தர் அவருக்கு அஞ்சுவர், எல்லாம் தெரியும் என்போரை அவர் திரும்பியும் பாரார். யோபு அதிகாரம் 38. ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில், அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார்? வீரனை போல் இடையினை இறுக்கி கட்டு, வினவுவேன் உன்னிடம், விடை எனக்களிப்பாய். மன்னகத்திற்கு நான் கால்கோல் இடும்போது நீ எங்கு இருந்தாய்? உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்கு தான் தெரியுமே. அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார்? எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன? அல்லது யார் அதன் மூளைக்கல்லை நாட்டியவர்? அப்போது வைகரை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின, கடவுளின் புதல்வர் களிப்பால் ஆர்ப்பரித்தனர். கருப்பையை நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிலுத்து பொல்லாதவரை அதனுள்ளிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணமேற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்று வரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உழவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்து அறிந்ததுண்டா? அறிவிப்பாய், அதனிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ, இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ, அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம் அறிவாய், அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ? உரை பணி கிடங்கினுள் புகுந்ததுண்டோ? இடுக்கன் வேலைக்கு எனவும் கடும் போர் சண்டை நாளுக்கு எனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன். ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை எது?
கீழே காற்று அவனி மேல் வீசுவது எப்படி? வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார்? இடிமின்னலுக்கு வழிவகுத்தவர் யார்? மனிதர் வாழா மண்ணிலும், மாந்தர் குடியிரா பாலையிலும், மலை பெய்வித்து பால்வெளிக்கும் வருண நிலத்திற்கும் நீர்ப்பாய்ச்சி பசும்புல் முளைக்க செய்தவர் யார்? மலைக்கு தந்தை உண்டோ? பனி துளிகளை பிறப்பிப்பவர் யார்? பனிக்கட்டி யாருடைய உதரத்தில் தோன்றுகின்றது? வானின் மூடுபனியை ஈன்றெடுப்பவர் யார்? கல்லை போல் புனல் கட்டியாகிறது, ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகிறது. கார்த்திகை மீனை கட்டி விழுங்கிடுவாயோ? மார்கழி மீனின் தலையை அவிழ்த்திடுவாயோ? குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ? வடதிசை விண்மீன் குழுவுக்கு வழிகாட்டுவாயோ? வானின் விதிமுறைகளை அறிந்திடுவாயோ? அதன் ஒழுங்கை நானிலத்தில் நிலைநாட்டிடுவாயோ? முகில் வரை உன் குரலை முழங்கிடுவாயோ? தண்ணீர் பெருக்கு உன்னை மூட செய்வாயோ? புறப்படுக என மின்னலுக்கு ஆணையிடுவாயோ? இதோ உள்ளோம் என அவை உனக்கு இயம்புமோ? நாரைக்கு ஞானத்தை நல்கியவர் யார்? சேவலுக்கு அறிவை கொடுத்தவர் யார்? ஞானத்தால் முகில்களை எண்ணக்கூடியவர் யார்? வானத்தின் நீர்க்குடங்களை கவிழ்ப்பவர் யார்? துகள்களை சேர்த்து கட்டியாக்குபவர் யார்? மண்கட்டிகளை ஒட்டி கொள்ள செய்பவர் யார்? பெண் சிங்கத்திற்கு இறை தேடுவாயோ? அரிமாக்குட்டியின் பசியை ஆற்றுவாயோ? குகைகளில் அவை குறுகி இருக்கையிலே, குழிகளில் அவை பதுங்கி இருக்கையிலே, காக்கை குஞ்சுகள் இறைவனை நோக்கி கரையும் போது, அவை உணவின்றி ஏங்கும் போது காகத்திற்கு இறை அளிப்பவர் யார்? யோபு அதிகாரம் 39. வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ? மான் குட்டியை ஈனுதலை பார்த்தது உண்டா? என்ன முடியுமா அவை சினையாயிருக்கும் மாதத்தை கணிக்க முடியுமா? அவை ஈனுகின்ற காலத்தை குனிந்து குட்டிகளை அவை தள்ளும் வேதனையில் அவற்றை வெளியேற்றும். வெட்ட வெளியில் குட்டிகள் வளர்ந்து வலிமை பெறும். விட்டு பிரியும் அவைகளிடம் மீண்டும் வராது. காட்டு கழுதையை கட்டற்று திரிய செய்தவர் யார்? கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? பாலை நிலத்தை அதற்கு வீடாக்கினேன், உவர் நிலத்தை அதற்கு உறைவிடமாக்கினேன். நகர அமளியை அது நகைக்கும், ஓட்டுவோன் அதட்டலுக்கும் செவிகொடாது. குன்றுகள் எங்கும் தேடும் மேய்ச்சலை, பசுமை அனைத்தையும் நாடி அலையும். காட்டெருமை உனக்கு ஊழியம் செய்ய விரும்புமா? உன் தொழுவத்தில் ஓர் இரவேனும் தங்குமா? காட்டெருமையை கலப்பையில் பூட்டி உளுந்திடுவாயோ? பள்ளத்தாக்கில் பரம்படிக்க அது உன் பின்னே வருமோ? அது மிகுந்த வலிமை கொண்டதால் அதனை நம்பியிருப்பாயோ? எனவே உன் வேலையை அதனிடம் விடுவாயோ? அது திரும்பி வரும் என நீ நம்புவாயோ? உன் களத்திலிருந்து தானியத்தை கொணருமோ? தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும், ஆனால் அதன் இறக்கையிலும் சிறகுகளிலும் இரக்கம் உண்டோ? ஏனெனில் மண்மேலே அது தன் முட்டையை இடும், புழுதி மேல் பொறிக்க விட்டுவிடும். காலடிப்பட்டு அவை நொறுங்குமென்றோ, காட்டு விலங்கு அவைகளை மிதிக்குமென்றோ அது நினைக்கவில்லை. தன்னுடையவை அல்லாதன போன்று தன் குஞ்சுகளை கொடுமையாய் நடத்தும். தன் வேதனை வீணாயிற்று என்று கூட பதறாமல் போம். கடவுள் அதை மதிமறக்க செய்தார், அறிவினில் பங்கு அளித்தார் இல்லை. விரித்து சிறகடித்து எழும்பொழுது பரியோடு அதன் வீரனையும் பரிகசிக்குமே. குதிரைக்கு வலிமை கொடுத்தது நீயோ? அதன் கழுத்தை பிடரியால் உடுத்தியது நீயோ? அதனை தத்துக்கிளி போல் தாவ செய்வது நீயோ? அதன் செருக்கு மிகு கனைப்பு நடுங்க வைத்திடுமே. அது மண்ணை பறிக்கும், தன் வலிமையிலும் அகிலும் போர்க்களத்தை சந்திக்க புறப்பட்டு செல்லும். அது அச்சத்தை எள்ளி நகையாடும், அசையாது, வாழ்முனை கண்டு பின்வாங்காது. அதன் மேல் அம்பரா தூணி கலகலக்கும், ஈட்டியும் வேலும் பளபளக்கும். அது துள்ளும் பொங்கி எழும், மண்ணை விழுங்கும், ஊது கொம்பு ஓசையில் ஓய்ந்து நிற்காது. இக்காலம் முழங்கும் போதெல்லாம் ஐயி என்னும் தளபதிகளின் இடி முழக்கத்தையும் இறைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும். உன் அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது? தெற்கு நோக்கி இறக்கையை விரிக்கின்றது. உனது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது? உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது, பாறை உச்சியில் கூடு கட்டி தங்குகின்றது. செங்குத்து பாறையை அரணாக கொண்டுள்ளது, அங்கிருந்தே அது கூர்ந்து இறையை பார்க்கும். தொலையிலிருந்தே அதன் கண்கள் அதை காணும். குருதியை உறிஞ்சும் அதன் குஞ்சுகள் எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும்.